ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டு 2 வாரம் ஆகிடுச்சு. ஸோ வீடியோ ஏன் போடலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து வீடு இப்போ ரீசெண்டாக தான் பெயிண்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, 2 மாதம் தான் ஆகுது வீடு வந்து பெயிண்ட் பண்ணி. ஸோ வீடு பெயிண்ட் பண்ண உடனே வந்து கொஞ்சம் வந்து வீடு டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்தால் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அந்த ஆசை வந்து நிறைவேறாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் நான் வந்து வீடு ஃபுல்லாக வந்து நம்ம வால் பெயிண்டிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு 2 வாரத்துக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த வால் பெயிண்டிங் வேலை நான் பார்த்துட்ருந்தேன். அதனால தான் என்னால் வந்து கண்டினியூஸாக விலாக் எதுவும் போட முடியல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஏன் வால் பெயிண்டிங் பண்ணேன் அப்படின்றதுக்கான ஒரு ரீசன் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரீசனை நான் உங்கள் கூட இதில் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நான் வந்து வீடு ஃபுல்லாக ஸ்டிக்கர்ஸ் நிறைய ஒட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதில் கிச்சன் ஸ்டிக்கர் வந்து எனக்கு ஃபஸ்ட்டாக வந்தது, இந்த ரோஸ் காமிச்சேன் பார்த்தீங்களா, அதுதான் வந்து நான் ஆர்டர் பண்ணது. கிச்சனில் ஓட்டுறதுக்காக அதை நான் ஆர்டர் பண்ணேன். பட் எனக்கு ஃபஸ்ட்டு ரிசீவ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர் தான் ரிசீவ் ஆச்சு. அதை நான் ஓப்பன் பண்ணி பார்த்தா எனக்கு அப்படியே பயங்கர ஷாக்கு, ஏன்னா நான் ஆர்டர் பண்ணது ஒன்று, எனக்கு வந்தது ஒன்று. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1800 வரைக்கும், ஒரு 10-12 பிக்சர் வரைக்கும் நான் வந்து வால் ஸ்டிக்கர்ஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு இந்த இது ஃபஸ்ட்டு நான் ரிசீவ் பண்ண உடனேமே எனக்கு வந்து அடுத்த ஸ்டிக்கர் வந்து எனக்கு அதை ரிசீவ் பண்ணணும் அப்படின்ற இதே எனக்கு போயிடுச்சு. மறுநாள் வந்து எல்லா ஸ்டிக்கரும் வீட்டுக்கு வந்துடும், டெலிவரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. பட் எனக்கு ரொம்ப அப்செட் ஆனதுனால நான் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டேன். எனக்கு வந்து எந்த ஸ்டிக்கர்ஸுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்செட்டில் நான் கேன்சல் பண்ணிட்டேன். இதோட கூடவே பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரைபேடும் ஒன்று வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுக்கு முன்னாடி அதில் ஆல்ரெடி நான் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். பட் அப்போ வந்தப்போ எனக்கு அந்தளவுக்கு பிரச்சனை இல்லை. பட் இந்த டைம் நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா ட்ரைபேடுவே உடஞ்சி தான் வந்தது. அதை ரிட்டன் பண்ணோம் அப்படின்னா அமௌண்ட் கிடைக்குதோ கிடைக்கலையோன்றதுலேயே நான் ரிட்டன் பண்ணவும் இல்லை. ஸோ இதுவே நம்ம ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஒட்டிட்டேன். ஆனால் மீதி இருக்கிற நான் என்னென்ன ஸ்டிக்கர்ஸ் நான் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சினோம், அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையுமே நான் ட்ராயிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா ட்ரை பண்ணேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரிலாம் வந்து வரைஞ்சதே கிடையாது, எனக்கு ட்ராயிங்கே பண்ண தெரியாது இன்னும் சொல்லப்போனால். ஸோ நான் வந்து ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் நமக்கு நல்லா வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த பிக்சர் தான் நான் ட்ரா பண்ணேன். நான் வரைஞ்சிருக்கிறது நல்லா குறுகுறுன்னு ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ மோசமாக வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அப்புறம் இந்த இந்த ப்ரஷில் பெயிண்ட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா எனக்கு இதான் ஃபஸ்ட் டைம். ஸோ கொஞ்சம் எனக்கு வந்து அந்த கை நடுக்கம் இருந்தது. சரியாக வந்து பண்ணுறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஹார்ட் ஒரு ஷேப்பில் இருக்கும், நான் ஒரு ஷேப்பில் பெயிண்ட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அது எனக்கு அந்த அந்த ப்ரஷ்டே வந்து எனக்கு கரெக்டாக பிடிக்க வரல. சரி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து வீட்டில் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இந்த சுவிட்ச் போர்டுக்கு மேலே ஓட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஸ்டிக்கர்ஸ் நம்ம ஆர்டர் பண்ண ஸ்டிக்கர்ஸில் இருந்தது இது. ஸோ நம்ம இதை வந்து பண்ணிடலாம், நம்மளே வரைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டிக்கரோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 70 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த ஏதோ ப்ரைஸ் வந்து போட்டிருந்தது சுவிட்ச் போர்டுக்கு மேலே ஒட்டுற மாதிரியான ஸ்டிக்கர். ஸோ அதை வந்து வரைஞ்சிட்டேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா நமக்கு இந்த மிரருக்கு கீழே கொஞ்சம் ஃபுல்லாக ஸ்பேஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்பேஸில் ஒட்டுறதுக்காக இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து நான் பார்த்துருந்தேன். ஸோ இந்த ஸ்டிக்கரும் சேம் அந்த இது வந்து 130 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன், அந்த ரேஞ்சில் வந்து இருந்தது. ஸோ அதுவும் வந்து ட்ரா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து நான் ட்ரா பண்ணேன். உங்களுக்கு ஒருவேளை வந்து நீங்கள் இந்த மாதிரி வால் பெயிண்டிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, எந்த பிக்சர்ஸ் நீங்கள் வந்து பார்க்குறீங்களோ அந்த பிக்சரோட அப்படியே எக்ஸாக்டான டிசைனை வந்து ரொம்ப மைல்டாக பென்சிலில் வந்து வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறமா அது நீட்டாக வந்தது அப்படின்னா மட்டும் நீங்கள் கொஞ்சம் வந்து டார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நானே பார்த்தீங்கன்னா எனக்கு பெயிண்டிங்னா என்னென்னு தெரியாது, ட்ராயிங் பண்ணுறதுனா என்னென்னு தெரியாது. அப்போ எனக்கு எதுவுமே தெரியலன்ற பட்சத்துக்கு அட்லீஸ்ட் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணியாவது ஏதோ அந்த ஷேப் நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்றப்போ. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ட்ராயிங் பண்ணுறவங்க இருப்பீங்க, பட் வீடு ஏதாவது டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தாலும் கூட நம்ம ஆர்டர் பண்ணி ஸ்டிக்கர்ஸ் வாங்கி ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. பட் சீரியஸாகவே வந்து நம்ம ஆன்லைனில் வந்து ஸ்டிக்கர்ஸ் ஆர்டர் பண்ணி அதை நம்ம வீட்டில் பேஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே வந்து அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் உறிஞ்சு விழுக ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொன்னாங்க. லாஸ்ட் டைம் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி வந்து கோ சிஸ்டர் வீட்டுக்கு போயிருந்தேன், அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் அவங்க பேஸ்ட் பண்ணியிருந்தது ஃபுல்லாக அந்த ஸ்டிக்கர் கீழே விழுந்து அந்த சுவருமே பார்த்திங்கன்னா அந்த பட்டி மாவோட சேர்ந்து உடஞ்சி கீழே விழுந்திருந்தது. ஸோ ஸ்டிக்கர் ஓட்டினா இந்த மாதிரி ஆகுது. ஸோ நீங்கள் வந்து ஸ்டிக்கர்லாம் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அவங்க வந்து ஸ்டிக்கர்ஸ் வேணாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தான் சரி ஓகே நம்ம வந்து ஸ்டிக்கர்ஸ் வாங்குறதுக்கு பதிலாக பேசாமல் நம்ம அதை இந்த மாதிரியே கூட வரைஞ்சிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வரைஞ்சதே. இந்த பிக்சர்லேயே கூட அந்த பாய் கேர்ள் உட்காந்துருக்க மாதிரி பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இது கூட வந்து அந்த ஸ்டிக்கரில் இருந்த பிக்சர் கிடையாது. அந்த பாய் கேர்ள் இருக்க மாதிரி சும்மா நானாக வந்து ஓனாக தான் ட்ரை பண்ணேன் தவிர, அது வந்து அந்த ஸ்டிக்கரில் இருக்கிறதுல அந்த ஸ்டிக்கரில் பார்த்தா ஒரிஜினலாக ஒரு பையனும் பொண்ணு உட்காந்துருந்த மாதிரி இருந்தது, அது ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதை உள்டாவை நான் கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றி விட்டேன். அப்படியே வரைகிறதுக்கு நம்ம என்ன அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி விட்டுட்டேன். அடுத்து வந்து
இன்னொரு சுவிட்ச் போர்டு பக்கத்தில் வந்து இந்த மாதிரி பாண்டா நிற்கிற மாதிரி வரையணும் அப்படி வாங்கணும் அப்படி இல்லைன்னா மேலே வந்து ஒரு நாய் வந்து மேலே கை வச்சுட்டு உட்காந்துருக்க மாதிரி இருந்தது. ஸோ அது ரெண்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். சரி இதை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டா வந்து வரைஞ்சேன். பட் எனக்கு சீரியஸாக மற்றதை வரைஞ்சதை விட இது எனக்கு ரொம்ப டைம் எடுத்தது. நம்ம வந்து ஒரு உருவம் மாதிரி வரைகிறோம் அப்படின்னாவே அதுக்கு கண் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அந்த கண் எனக்கு வரவே இல்லை இதில். இந்த டிராயிங் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் இதை நான் வந்து இந்த போர்டு கிட்ட வரைகிறப்ப, ஏன்னா ஃபஸ்ட்டு ட்ரை அப்படின்றதுனால, இந்த மாதிரி சுவிட்ச் போர்டு கிட்ட வரையும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப திணறின மாதிரி இருந்தது. இப்போ நான் மேலே பண்ணிகிட்ருக்கிறது வந்து ஈஸியாக பண்ணிட்டேன். இந்த ஃபஸ்ட்டு இந்த சைடில் எப்படி எட்டி பார்க்குற மாதிரி, பாதி உடம்பு உள்ள மறைஞ்சு பாதி வெளியில் எட்டி பார்க்குற மாதிரி அந்த சாய்வாக வந்து எனக்கு வரலை. அதை வந்து ஸ்ட்ரைட்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் சாய்வாக வச்சேன். ஸோ அது கொஞ்சம் எனக்கு திணறுச்சு. இதுக்கு யூஸ் பண்ண பெயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த 30 ரூபா பெயிண்ட் தான் வாங்கி யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து இது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இன்னொரு சுவிட்ச் போர்டு, இது வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருந்தது. அந்த சுவிட்ச் போர்டுக்கிட்ட லைட்டாக வந்து ஒரு லாரி மாதிரி வந்து வரைஞ்சி, அதாவது ட்ரக்கில் வந்து அது ஏற்றிட்டு வந்த மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த ஸ்டிக்கரோட கலர் வந்து, அந்த கலரோட நேம் எனக்கு தெரியல, அது கொஞ்சம் நல்லா இருந்தது அந்த கலர் பார்க்கவே. அந்த ஸ்கை ப்ளூவோட சேர்ந்த கலர் அது. அந்த கலர் வந்து என்கிட்ட இல்லை, இந்த பாக்ஸில் வந்து இல்லை. அதனால் வந்து க்ரீன் கொடுத்தேன். க்ரீன் கொடுக்கவும் அது கொஞ்சம் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக எனக்கு வரல. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வராத ஒரு ட்ராயிங் அப்படின்னா எனக்கு இது மட்டும்தான். இந்த ட்ராயிங் மட்டும்தான் எனக்கு ரொம்ப சொதப்பிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஏதோ ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்தது. அது மாதிரி எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா மேலே வந்து அந்த அவுட்லைன் கொடுப்போம் பார்த்தீங்களா, அந்த அவுட்லைனுக்கு வந்து நல்லா பெயிண்ட் காய்ச்சதுக்கப்புறமா அந்த மாதிரி ஒரு பென்சிலில் மார்க் பண்ணி அந்த மாதிரி தான் பண்ணேன். ஏன்னா நம்ம எடுத்தோடனே டேரெக்டாக பெயிண்ட்டை வந்து அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா அது ஏதாவது சொதப்பி விட்டுரும். அதனால் கொஞ்சம் அந்த பென்சிலில் மார்க் பண்ணி கொஞ்சம் பார்த்து பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட்டை வந்து ஒரு பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஹக் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் பார்க்கும்போது. ஸோ அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என்னோடய பெரிய பையன் வந்து சொன்னான். ஆக்சுவலாக வந்து இது வரைகிற பிளானே கிடையாது, இது வந்து இந்த ஸ்டிக்கர் நான் ஆர்டர் பண்ணவும் கிடையாது, வரையணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணவே இல்லை. இது வந்து இது நல்லா இருக்குமா, இதை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி சொன்னதுனால இதை வந்து கொஞ்சம் சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு. ஏன்னா அது கை இருக்கு இல்லைங்களா, ஸோ கை வராது அப்படின்ற பயத்துலேயே நான் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னேன். கை வந்து நான் வரைஞ்சி கொடுத்துட்றேன், நீங்கள் ஹார்ட் மட்டும் போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னான். ஸோ அதுக்காக வந்து நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேலே ஃபுல்லாக 4 சைடுமே 40 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி வந்து அளவு எடுத்துக்கிட்டேன். ஸ்கேல் வச்சு அளவு எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஹார்ட் வரைஞ்சிட்டேன். அந்த 40 வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு 5 வந்து கரெக்டாக கோடு பிரிச்சுக்கிட்டேன். ஒரு 5 சென்டிமீட்டர் வந்து மேலே அப்படியே எம்டியாக விட்டுட்டு 35 வந்து ஹார்ட்டை வந்து ட்ரா பண்ணிக்கிட்டேன். மேலே அந்த 5 சென்டிமீட்டர் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்து லெட்டர்ஸ் இருக்கும், லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர்ஸ் இருக்கும். அந்த லெட்டர்ஸ் எழுதுறதுக்கு அந்த 5 சென்டிமீட்டர் வந்து கேப் விட்டுட்டு இந்த ஹார்ட்டுக்கு அந்த கை வரைகிறதுக்கு 35 சென்டிமீட்டர், அந்த 35 கரெக்டாக வந்து அந்த கையோட எஜ் எந்த இடத்துல வந்து ஆரம்பிக்குது எந்த இடத்துல முடியுது எல்லாமே கரெக்டாக பார்த்து அதை பண்ணேன். நான் வந்து கை வரைய ட்ரை பண்ணேன், எனக்கு சீரியஸாக வந்து கை வரவே இல்லை. அது கை மாதிரி கை எப்படி சொல்கிறதுன்னா அந்த ஃபிங்கர்ஸ்லாம் எனக்கு சரியாக வரல. ஏன்னா அந்த ஹக் பண்ணுற மாதிரி கரெக்டாக வரணும் அப்படின்றப்ப எனக்கு என்னால் பண்ண முடியல. நானும் நிறைய டைம் அழிச்சு இந்த ஒரு டிராயிங் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் டைம் எடுத்துச்சு. என்னால் வந்து அதை பண்ணவே முடியல, அழிச்சு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுச்சு. இதை ஃபுல்லாகவே பேசாமல் வேணாம் ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு கூட தோணுச்சு, ரொம்ப இதாகிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இந்த சைடு வாங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவன் வந்து இதை ட்ரா பண்ணி கொடுத்தான். ஸோ அந்த கையை அவன் வரைஞ்சதுக்கு அப்புறமா தான் மேலே இருக்க லெட்டர்ஸ்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறமா தான் பெயிண்ட் பண்ணேன். பார்க்க நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வால் பெயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர் வந்து 170 ருபீஸ் இந்த வால் ஸ்டிக்கர்ஸ் வந்து ஆஃபர் மாதிரி போட்டிருந்தானுங்க. அதாவது 400 போட்டு இந்த ஸ்டிக்கரை 170 வந்து ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க இந்த ஸ்டிக்கர். ஸோ அதனால் இதை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வரல இல்லையா, அதனால சரி இதே ட்ரா பண்ணிடலாம், ஈஸியாக தானே இருக்குது, சிம்பிளாக இருக்குது, பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது, பேர்டு வரையும் போது மட்டும். ஸோ பிகினர் அப்படின்றதுனால நான் சொல்கிறேன், என்னுடைய என்ன மாதிரியான ஸ்ட்ரகிளாக இருந்தது அப்படின்றதுனால சொல்கிறேன். ரைட் சைடு பேர்டு வந்து ஓரளவுக்கு எனக்கு வந்துருச்சு, லெஃப்ட் சைடு பேர்டு வந்து எனக்கு சொதப்பி விட்டுருச்சு கொஞ்சம், அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வரல. அது மாதிரி கலர் பண்ணும்போதுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கொடுத்துருந்த அந்த கலர் வந்து நான் கொடுத்தேன், அந்த மாதிரி கொடுக்கும்போது எனக்கு அது எடுக்கவே இல்லை, அந்த கலர் வந்து எடுக்கவே இல்லை. பக்கத்தில் பார்க்குறப்ப கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருந்தது, கொஞ்சம் தூரத்தில் போய் உட்காந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கலர் வந்து எடுக்கவே இல்லை, கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது. பட் மற்றபடி ட்ராயிங்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்துச்சு. கடைசியாக கொஞ்சம் கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு பிளாக் கலரில் அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருந்தது. அடுத்து வந்து இது
இப்போ நம்ம சுவிட்ச் போர்டுக்கு கீழே இந்த பூஜரூமுக்கு சைடில் இருக்கும் பார்த்தீங்களா சுவர், அந்த பூஜரூமுக்கு சைடில் கொஞ்சம் குட்டி சுவர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த குட்டி சுவரில் அந்த மிரருக்கு கீழே எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குமோ அதே மாதிரி ஒரு குட்டி ஸ்பேஸ், இதில் வந்து இந்த லேம்ப் இருக்க மாதிரியான பண்ணலாம். ஒரு ரெண்டு ஹவுஸ் இருக்கும், அந்த ஹவுஸில் அந்த ஹவுஸுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா 5 லேம்ப் இருக்கும். அந்த ஸ்டிக்கர் பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருந்தது. ஸோ அது வந்து நம்ம அது வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நான் பழச்சுமா ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். மைல்டாக வந்து முதல்ல வந்து அவுட்லைன் போட்டுக்கணும், எந்த ட்ரா பண்ணுறதுனாலும் ரொம்ப மைல்டாக போட்டுக்கலாம், ஏன்னா சுவர் இல்லைங்களா, அதை ரொம்ப அழுத்திட்டோம் அப்படின்னா திருப்பி அதை அழைக்கும் போது பார்த்திங்கன்னா திட்டுத்திட்டா அங்கே அங்கே அந்த பென்சிலோட மார்க் வந்து கொஞ்சம் அந்த அந்த பெயிண்ட்டோட கலரை வந்து ரொம்ப டோட்டலாக சேஞ்ச் பண்ணி விட்டுருது. அதனால் ரொம்ப மைல்டாக போட்டுக்கலாம். அது மாதிரி கலர் பண்ணும்போது நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், நான் ட்ரா பண்ணதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பெயிண்டிங்கில் வந்து அங்கங்கே திட்டுத்திட்டாக பெயிண்ட் ஒட்டியிருக்கும். என்னென்னா நான் வந்து ஃபஸ்ட்டு பண்ணுறப்போ எனக்கு தெரியல ஆக்சுவலாக என்னென்னா கீழேருந்து நான் பெயிண்ட் பண்ணிவிட்டேன், எங்கெங்கே எனக்கு பண்ணணும்னு தோணுதோ அங்கேயெல்லாம் நான் பாட்டுக்கு இந்த சின்ன பிள்ளை மாதிரி தெங்காஞ்சியாக கலர் அடிப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நான் கலர் அடிக்க போய் என்ன ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மேலே நான் போய் ஒரு கலர் கொடுக்குறப்ப கை வந்து கீழே வைப்போம்ல, அந்த மாதிரி வைக்கிறப்ப நம்ம கையில் பெயிண்ட் ஒட்டி அந்த பெயிண்ட் வந்து அப்படியே செவரு ஃபுல்லாக வீணாகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து நீங்கள் ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, மேலேருந்தே வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணிவிட்டு வாங்க. நான் எப்படி பண்ணேன் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் போய் அந்த நம்ம ப்ரஷ்ஷை வாஷ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கலராக தொட்டுட்டு இருக்கிறதுக்கு நம்ம ஒரே டைமில் பண்ணிடலாம், மேலே ரெட்டுனா எந்த நேரத்துலாம் ரெட்டு கொடுக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையுமே அந்த மாதிரி பண்ணுறப்பலாம் எனக்கு கொஞ்சம் அங்கங்கே பெயிண்ட் ஒட்டிருச்சு. அந்த க்ரீன் கலர்லாம் உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஒட்டியிருக்கிறது. ஸோ கை வச்சு அடிக்கிறப்ப அங்கங்கே வந்து அந்த பெயிண்ட் திட்டத்திட்டா தெரிகிற மாதிரி குட்டி குட்டியாக அந்த நட்டில் தெரிஞ்சது. இப்படியே பார்க்கவும் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது, பட் நான் வந்து மேலால் வந்து பிளாக் கலரில் இன்னும் கொஞ்சம் அவுட்லைன் கொடுத்துக்கிட்டேன் லாஸ்ட்டில். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும் அப்படின்றதுனால ஒரு 6 வால் பெயிண்டிங் மட்டும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன், மீதி வந்து நான் அடுத்த பார்ட்டில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.